முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம். விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் ரவிக்குமார், கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கு வாக்கு சேகரிப்பு. துறை துறையாக ஊழல் செய்த திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அடுத்தடுத்து சிறை செல்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி விமர்சனம். ஸ்டாலின் அவர்களே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலையும் கொள்ளை அடிக்கிறார். கடந்த முறை திமுக எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததில் எந்த பயனும் இல்லை என அண்ணாமலை கருத்து. தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற கேன்டீனில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுவிட்டு இரண்டு பேப்பர்களை தூக்கி வீசிவிட்டு திரும்பி வருவதாக விமர்சனம். போறாங்க பார்லிமெண்ட் கேன்டீன்ல, ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ரெண்டு பேப்பரை தூக்கி வீசுறாங்க, திரும்ப கிளம்பி வர்றாங்க. மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்கு. மகளிர் உரிமை திட்டத்தை நிறைவேற்ற அழுத்தம் தந்ததாக சொல்லும் இபிஎஸ், எய்ம்ஸ் நீட் தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தராதது ஏன் என உதயநிதி கேள்வி. மக்கள் கேட்காமலேயே பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஒரத்த நாட்டில் பிரச்சாரம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் வாக்கு சேகரிக்கச் சென்ற ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து வருங்கால மத்திய அமைச்சரே என கோஷம் எழுப்பிய ஆதரவாளர் விரலால் குத்தி ஆதரவாளரை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தார் ஓபிஎஸ். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்த தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. தொப்பூர் அருகே சௌமியா சென்ற காரை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். தமிழகத்தில் மதுவை கொடுத்து இளைஞர்களை திராவிட கட்சிகள் சிதைத்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். கஞ்சா அபின் உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களும் சரளமாக கிடைக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை. வண்டியில் நின்றவாறே ஜீப்புக்கு ஆரத்தி எடுத்து போட்டு வைக்குமாறு வேட்பாளர் கூறியதால் ஜீப்புக்கு ஆரத்தி எடுத்து போட்டு வைத்த பெண்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் காரில் இருந்து கணக்கில் வராத 28,50,000 ரூபாய் பணத்தை வருமான வரி அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தகவல். தேர்தல் பணப்பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததா என விசாரணை நடப்பதாகவும் தகவல். தமிழ்நாடு அரசு கோரிய 3.6 TMC நீரை தர கர்நாடக அரசு மறுப்பு. தங்களிடம் போதிய நீர் இருப்பு இல்லை என டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் வாதம். மயிலாடுதுறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க கூண்டுகள் வலைகள் அமைப்பு. 14 இடங்களில் சென்சார் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக வனத்துறை தகவல். மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் 9 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்த போலீசார். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிஷா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்டதும் இலக்கை துல்லியமாக தாக்கியது. மக்களவைத் தேர்தல் பரப்புரை ரோட் ஷோவில் பிரதமர் மோடி பங்கேற்க வருவதையொட்டி April 9 சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. பனகல் பார்க்கிலிருந்து பாண்டி பஜார் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரை 2 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓரிரு தினங்களில் தமிழகம் வருகிறார் பிரியங்கா காந்தி. 12 தேதியன்று ராகுல்காந்தி தமிழகம் வர இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தகவல். 12 தேதி ராகுல்காந்தி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொள்வார் என திமுக அறிவிப்பு. கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து இரு தலைவர்களும் பேசுவார்கள் என தகவல். தமக்கு சொந்தமாக காரோ வீடோ இல்லையென வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல்காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல்.
20 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களும் வங்கிக் கணக்கில் 26 லட்சம் ரூபாயும் உள்ளதாக வேட்பு மனுவின் போது தகவல். காசா போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு அதிபர் ஜோ பைடன் கண்டிப்பு. இஸ்ரேல் எடுக்கப் போகும் முடிவே இருநாட்டு உறவை தீர்மானிக்கும் எனவும் திட்டவட்டம்.